கடந்த இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கொட்டாஞ்சேரி பகுதியில் இந்திகா பன்சேகா என்ற நபர் கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் நாற்பது மற்றும் 45 வயதுடைய சகோதரர்கள் இருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டனர் இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த இருவருக்கும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் ஏஏ ஆர் கேயன் விதித்து தீர்ப்பளித்துள்ளார்